ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கிளாஸில் நம்ம ப்ரிப்போஷனோட ஃபோர்த் பார்ட் பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், இந்த கிளாஸில் வந்துட்டு நான் ப்ரிப்போஷன்லேயே வந்துட்டு எக்ஸப்ஷனல் ப்ரிப்போஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன்ஸில் வந்துட்டு, அதாவது நம்ம தமிழ் வழியாக படிக்கிறனால தான் இந்த மாதிரியெல்லாம் பிரிக்கிறோம், சரிங்களா? யூனிக் வேர்ப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பிரிக்கிறோம். ஜென்ரலாக நீங்கள் பார்க்கும்போது அது அவ்வளோ தேவைப்படாது, பட் தமிழ் வழியாக படிக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பிரிச்சுட்டு அந்த யூனிக் வேர்ப்ஸ்ன்னு தனியாக, இந்த மாதிரி ஃபைவ் எக்ஸப்ஷனல் ப்ரிப்போஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் தனியாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஓகே, ப்ரிப்போஷனோட ஃபோர்த் பார்ட்டில் நம்ம ஃபைவ் எக்ஸப்ஷனல் ப்ரிப்போஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைவ் எக்ஸப்ஷனல் ப்ரிப்போஷன்ஸ் என்னென்னா பிஃபோர், ஆஃப்டர், டில், டூ, ஒன்லி, சரிங்களா? இது அஞ்சையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த டூக்கு வந்து நம்ம ஆல்சோன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த மொத்தம் இந்த அஞ்சு, பிஃபோர், ஆஃப்டர், டில், டூ, ஒன்லி. ஸோ இந்த பிஃபோர், ஆஃப்டர், டில், டூ, ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கூட சேரும்போது தமிழில் ப்ரைமரி சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்லேயும் ப்ரைமரி சப்ஜெக்டாக வரும், செகண்ட்ரியாக இருந்ததுன்னா செகண்ட்ரி தான். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ப்ரிப்போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா நம்ம என்ன படித்தோம், ப்ரிப்போர்ஷன்ஸ் அதிகமாக செகண்ட்ரியோடு தான் சேரும் அப்படின்னு பார்த்துருந்தோம், இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அவள் மேலே அப்படின்னா மேலே அப்படின்னா ஆன்னு படித்தோம், அவள்னா வந்து ஷீன்னு படித்தோம். ஸோ அவள் மேலேன்னு சொல்லும்போது ஆன் ஷீன்னு சொல்லிடாதீங்க, ஆன் ஹர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இல்லைங்களா? ஏன்னா ப்ரிப்போர்ஷன் அதிகமாக செகண்ட்ரியோடு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தீங்கனாலே இதில் உங்களுக்கே ஹிண்ட் இருக்கும், ப்ரீ பொசிஷன்ஸ், சரிங்களா? இதோட பொசிஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரும், ஒன்று செகண்ட்ரிக்கு முன்னாடி வரும், இல்லை ப்ரைமரிக்கு முன்னாடி வரும். பெரும்பாலானது பார்த்திங்கன்னா செகண்ட்ரிக்கு முன்னாடி தான் வரும், சரிங்களா? இந்த அஞ்சு மட்டும்தான் அதில் எக்ஸப்ஷனல்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த பிஃபோர், ஆஃப்டர், டில், டூ, ஒன்லி அப்படின்றது வரும்போது தமிழில் சப்ஜெக்ட் வந்து ப்ரைமரியாக இருந்ததுன்னா இங்கிலீஷில் நீங்கள் ப்ரைமரி தான் எழுதணும், மாற்ற வேண்டாம். எப்படி நம்ம வந்து அவள் மேலே அப்படின்னா அவள் வந்து ப்ரைமரி, ஆனால் அதை நம்ம வந்து செகண்டரின்னு மாத்திரம், இங்கெல்லாம் அதெல்லாம் மாற்ற வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி செகண்டரி சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா செகண்டரியாகவே வரும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் போகும் முன், சரிங்களா? ஸோ முன்னா வந்து என்ன படித்தோம், பிஃபோர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ நான்னா ஐ, இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் போகும் முன்னா பிஃபோர் ஐ கோ, சரிங்களா? பிஃபோர் ஐ கோ. நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பிரகாரம் வந்து பார்த்தோம், ப்ரைமரி சப்ஜெக்ட் அப்புறம் தானே ப்ரிப்போர்ஷன் போடணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஃபோர், ஆஃப்டர், டில், டூ, ஒன்லி வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ், அதனால தான் நம்ம வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைமரிக்கு முன்னாடியும் வருவாங்க, செகண்டரிக்கு முன்னாடியும் வருவாங்க. இதை அவ்வளோ டீப்பாக பார்க்க வேண்டாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் போகும் முன்னே என்ன, பிஃபோர் ஐ கோ. இதே வந்து எனக்கு முன் அப்படின்னா எனக்குன்னா என்ன, மீ. ஸோ பிஃபோர் மீ. ஓகே, அடுத்தது நான் போன பின் அப்படின்னா ஆஃப்டர் ஐ கோ. அடுத்தது எனக்கு பின்னா ஆஃப்டர் மீ. ஓகே, ஸோ அதாவது என்னென்னா இங்கே ஒரு வேர்ப் சேரும்போது அந்த மீனிங் மாறும் அப்படின்னு சொல்ல வர, சரிங்களா? வேர்போடு சேரும்போது எனக்கு பின் போ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அது மாறிடும் மீனிங்கே, சரிங்களா? இது வந்து நான் போன பின், நம்ம போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறது, ஆஃப்டர் ஐ கோ. எனக்கு பின் அப்படின்னா ஆஃப்டர் மீ. நான் போகும் வரை அப்படின்னா டில் ஐ கோ. நான் போகும் வரை அப்படின்னா டில் ஐ கோ. ஸோ வரைனா டில், நானுக்கு வந்து ஐ, அப்புறம் கோ. என் வரைனா டில் மீ. ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்தது டூ ஒன்லி. அது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நானும், ஸோ டூ ஆல்சோ எங்கே யூஸ் பண்ணணும்னு படித்தோம், நும், யும், வும் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வரும்போது, நானும், அவனும், அவளும் அந்த மாதிரியெல்லாம் நும், யும் அந்த மாதிரியெல்லாம் சவுண்ட்ஸ் வரும்போது நம்ம டூ ஆல்சோ யூஸ் பண்ணுவோம்னு படித்தோம். இப்போ நானும் அப்படின்னு இருக்குன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நான் ப்ளஸ் நும். ஸோ என்ன ஆர்டரில் இருக்குது, ஃபஸ்ட் நான் அப்புறம் தான் நும், அதே ஆர்டரில் அப்படியே எழுதிருங்க, ஐ டு ஐ ஆல்சோ, சரிங்களா? நானும் போனேன், ஐ டு வெண்ட், ஐ ஆல்சோ வெண்ட், அந்த மாதிரி, சரிங்களா? நானும் செய்வேன் அப்படின்னா ஐ வில் ஆல்சோ டூ, சரிங்களா? ஐ வில் டூ, ஸோ ஐ வில் ஆல்சோ டூ, இல்லை ஐ வில் டு டூ அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இல்லைனா ஐ வில் டூ டூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னையும் அப்படின்னு சொல்லும்போது என்னை ப்ளஸ் யும். ஸோ என்னைனா என்ன, மீ. ஸோ யும்னா டூ. ஸோ மீ டூ, மீ ஆல்சோ, என்னையும் அப்படின்றது அதோட மீனிங். என்னையும் கூட்டிகிட்டு போங்க, டேக் மீ ஆல்சோ. எனக்கும் காட்டுங்க, ஷோ மீ ஆல்சோ, சரிங்களா? எனக்கும் சொல்லுங்கள், டெல் மீ ஆல்சோ, அந்த மாதிரி டெல் மீ டூன்னு கூட சொல்லலாம், சரிங்களா?
இப்போ அடுத்தது நான் தான் அப்படின்னா ஐ ஓன்லி, என்னை தான் அப்படின்னா மீ ஓன்லி. ஸோ நம்ம வந்து ஒன்லி எதாவது வரும்னு சொல்லியிருக்கோம் தமிழில், தான் மட்டும் ரெண்டுக்குமே ஒன்லி வரும்னு சொல்லியிருக்கோம். இது ஆல்ரெடி இந்த ரெண்டு பார்ட் மட்டும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ வந்து தான் வந்துச்சுன்னா ஒன்லி பின்னாடி தான் வரும். இந்த மாதிரி ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கேஷுவல் டாக். இது யார் செஞ்சால்? நான் தான் செஞ்சேன். யாரை கூப்பிட்டாங்க? என்னை தான் கூப்பிட்டாங்க. ஸோ பாருங்கள், கேஷுவல் டாக், சரிங்களா? ஸோ நான் தான்னா ஐ ஓன்லி, நான் தான் செஞ்சேன்னா ஐ ஓன்லி டெட் திஸ், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னா ஐ ஓன்லி டெட் திஸ். என்ன தான் அப்படின்னா மீ ஓன்லி, அவங்க என்ன தான் கூப்பிட்டாங்க அப்படின்னா தே கால் மீ ஓன்லி. கேஷுவல் டாக், தான் வந்துச்சுனாலே கேஷுவல். இதே வந்து மட்டும் அப்படின்னு வரும்போது பல பேர்த்தில் ஒருத்தங்களை பிக் பண்ணி எடுக்கிறது, இல்லை ஒரு பொருளை வந்து பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ மட்டும் வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி வந்து முன்னாடி தான் போடணும். இந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ தான் வந்துச்சுன்னா சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஒன்லி போடுவோம். இதே வந்து மட்டும் வந்துச்சுன்னா என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒன்லி போட்டுடணும், சரிங்களா? நான் மட்டும் அப்படின்னா ஒன்லி ஐ, நான் மட்டும்தான் பார்த்தேன், ஒன்லி ஐ சோ, சரிங்களா? ஐ ஒன்லி சோ அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் தான் பார்த்தேன் அப்படின்னு ஆயிரும். நான் மட்டும்தான் பார்த்தேன் வேற, நான் தான் பார்த்தேன் வேற, சரிங்களா? நான் தான் பார்த்தேன் அப்படின்னா அது கேஷுவல், மித்தவங்களும் பார்த்தாங்க அது சேர்த்து நான் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இதே வந்து நான் மட்டும்தான் பார்த்தேன்னா வேறு யாருமே பார்க்கல, நான் மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்னை மட்டும் அப்படின்னா ஒன்லி மீ, சரிங்களா? அவங்க என்னை மட்டும்தான் கூப்பிட்டாங்க, வேறு யாரையுமே இன்வைட் பண்ணல, தே இன்வைட்டட் ஒன்லி மீ. ஸோ இது பாருங்கள், என்னத்தான் அவங்க கூப்பிட்டாங்க? தே இன்வைட்டட் மீ ஓன்லி. இது கேஷுவல், அவங்க வந்துட்டு போகிறாங்களே, அவங்க யாரை இன்வைட் பண்ணாங்க, என்ன தான் இன்வைட் பண்ணாங்க, அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து என்ன அப்படின்னா என்னை மட்டும்தான் இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம பேச்சு வழக்கிலே நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டை எப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் பார்த்தேன் அப்படின்னா, ஸோ வெள்ளிக்கிழமை தான், தான் வந்து ஒன்லி பின்னாடி போடணும். ஸோ ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஆன் ஃப்ரைடே ஓன்லி, கேஷுவல் டாக். போன வெள்ளிக்கிழமை தான் பார்த்தேன், லாஸ்ட் ஃப்ரைடே ஓன்லி ஐ மெட் ஹிம், எப்படி வேணாலும் சொல்லலாம், சரிங்களா? லாஸ்ட் ஃப்ரைடே ஓன்லி ஐ மெட் ஹிம், இல்லைனா ஐ மெட் ஹிம் லாஸ்ட் ஃப்ரைடே ஓன்லி, கேஷுவல் டாக். இதே வந்து உங்கள் ஃப்ரெண்டை எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, யூ கேன் மீட் மை ஃப்ரெண்ட் ஓன்லி ஆன் ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை தவிர என்றைக்குமே அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓன்லி முன்னாடி போட்டுருங்க, ஓகே? ஸோ இப்போ நம்ம இந்த அஞ்சு ப்ரிபோர்ஷன்ஸில் பிஃபோர் ஆஃப்டர் டில் மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த சென்டென்ஸ் தான் இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வேர்ப் உடன் மட்டும் வந்துச்சு அப்படின்னா வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும், நல்லா நாம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிஃபோர் ஆஃப்டர் டில், அதாவது முன் பின் வரை, இதெல்லாம் இருக்குல்லங்க, பெரும்பாலும் இதுக்கு வந்து வரை வராது இந்த பார்ட்டுக்கு மட்டும். ஸோ இந்த மாதிரி வேர்ப் கூட மட்டும் வந்துச்சுன்னா வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்தி தான் பேசணும், மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், வரும் முன். ஸோ ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? இல்லை, சரிங்களா? வெறும் வேர்ப் தான் இருக்குது. ஸோ வரும் முன் அப்படின்னா பிஃபோர் கம்மிங், பிஃபோர் கம்முன்னு சொல்லிடாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது, பிஃபோர் கம்மிங். ஸோ போன பின் ஆஃப்டர் கோயிங், சொன்ன பின் அப்படின்னா ஆஃப்டர் டெல்லிங், பேசும் முன் அப்படின்னா பிஃபோர் ஸ்பீக்கிங், இல்லை பிஃபோர் டாக்கிங் கூட சொல்லலாம், தூங்கும் முன் அப்படின்னா பிஃபோர் ஸ்லீப்பிங், இல்லைனா பிஃபோர் கோயிங் டு பெட், அனுப்பிய பின் அப்படின்னா ஆஃப்டர் சென்டிங், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ் இதெல்லாமே, சரிங்களா? ஃபுல் ஃபார்ம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் உடம்பு சரியில்லைனா மெடிசன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம், நம்ம கேட்போம் இல்லைங்களா, இது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதா இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி? ஸோ ஆஃப்டர் ஈட்டிங், இல்லை ஆஃப்டர் டேக்கிங் யூ ஃபுட் அப்படின்னு சொன்னாருன்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட், அதாவது அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த மாத்திரையை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்லாமல் சாப்பிட்டதுக்கப்புறம், அவ்வளோதான். ஸோ ஷார்ட்டாக சொல்கிறோம் அந்த மாதிரி, அதாவது வந்து ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது, அது வந்து ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் தான், ஓகேங்களா? அந்த மாதிரி சென்டென்ஸில் தான் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்புடன் மட்டும் வந்தால், அதாவது இந்த பிஃபோர் ஆஃப்டர் டில் வந்து வேர்புடன் மட்டும் வந்தால் வேர்புடன் ஐஎன்ஜி கண்டிப்பாக போடணும், சரிங்களா? ஸோ பிஃபோர் கம்மிங், ஆஃப்டர் கோயிங், ஆஃப்டர் டெல்லிங், பிஃபோர் ஸ்பீக்கிங், பிஃபோர் ஜம்பிங், பிஃபோர் ரன்னிங், என்ன வேணாலும் வரலாம், ஆனால் வேர்ப் கூட ஐஎன்ஜி போட மறந்துடாதீங்க, ஓகே? இங்கே வந்து பெரும்பாலும் டில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா டில் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர் இது வராது, அந்த ஃப்ளோ வராது, அதனால பெரும்பாலும் இந்த பார்ட்டில் மட்டும் டில் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, ஓகே? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போது வேர்பு மட்டும் வந்துச்சுன்னா ஐஎன்ஜின்னு படித்தோம், இப்போ வேர்பு கூட
ஐ யூ வி தே நேம்ஸ் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம சப்ஜெக்ட்ஸை வந்து யூனிக் வேர்ட்ஸில் ரெண்டு டீமாக பிரித்தோங்களா, ஐ யூ வி தே நேம்ஸ் எல்லாம் ஒரு டீம், ஹீ ஷி திஸ் தட் நேம் சிங்குலர்லாம் ஒரு டீம், சரிங்களா? ப்ரீவியஸ் கிளாஸஸை ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து வேர்ப் கூட ஐ யூ வி தே அப்புறம் நேம்ஸ், நேம்ஸ்னால் என்ன, ரெண்டு, அதாவது ப்ளூரல், சரிங்களா? பேர்களில் ஒன்றை விட அதிகமானது, ரெண்டு இல்லைனா அதுக்கு மேலே பேர்கள் வந்தால் இந்த டீம். ஸோ அதில் ஏதாவது ஒன்று வேர்ப் கூட வந்துருச்சுன்னா வேர்ப் கூட ஐஎன்ஜி போட்டுறாதீங்க, போடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், வரும் முன்னே என்ன படித்தோம், பிஃபோர் கம்மிங்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சேர்ந்துருச்சு. ஸோ நான் வரும் முன் அப்படின்னா பிஃபோர் ஐ கம், பிஃபோர் ஐ கம்மிங்னு சொல்லிடாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது, பிஃபோர் ஐ கம் அவ்வளோதான். நீ போன பின் அப்படின்னா ஆஃப்டர் யூ கோ, இவர்கள் சொன்ன பின் அப்படின்னா ஆஃப்டர் தே டெல், அவர்கள் வாங்கும் வரை அப்படின்னா டில் தே பை, சரிங்களா? நாங்கள் பார்த்த பின் அப்படின்னா ஆஃப்டர் வி சி, வாசுவும் விசுவும் எடுக்கும் வரை அப்படின்னா டில் வாசு அண்ட் விசு டேக். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், சரிங்களா? சென்டென்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரூல்ஸே மறந்துட்டிங்கனாலும் உங்களை அறியாமையே வந்து ஓகே இந்த இடத்துல இது தான் போடணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த செகண்ட் டீம் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது வேர்ப் கூட வந்து ஹீ ஷீ திஸ் தட் நேம் சிங்குலர், அதாவது திஸ் தட்டை இட்டுன்னு சொல்லிக்கலாம். இவங்களில் யாராவது ஒருத்தவங்க வேர்ப் கூட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வேர்ப் கூட எப்பவும் போல் எஸ் போட்டு தான் பேசணும், சரிங்களா? எஸ் போட்டு தான் பேசணும். ஸோ அவன் வரும் முன், ஸோ வரும் முன்னா பிஃபோர் கம்மிங்னு படித்தோம், இங்கே அவன் ஒன்று சேர்ந்துருச்சு, ஸோ ஹீ. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து எஸ் சேர்த்தணும்னு யூனிக் வேர்ப்ஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே ரூல் தான் எல்லா இடத்துலையுமே, இங்கிலீஷ் ஃபுல்லாக அதே ரூல் தான் வரப்போகுது, சரிங்களா? என்னென்னா இந்த மாதிரி ப்ரிபோஷன் வர இடத்துல ப்ரிபோஷன் சேர்த்த போகிறோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வேர்ப் புதுசாக வந்து அதை போட்டு பேச போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அவன் வரும் முன்னா பிஃபோர் ஹீ கம்ஸ், ஓகே? ஸோ எஸ் போட்டா போடணும், கண்டிப்பாக போட்டிங்க, பிஃபோர் ஹீ கம்னு சொல்லிட்டிங்கன்னா தப்பு, பிஃபோர் ஹீ கம்ஸ். இவள் போன பின் அப்படின்னா ஆஃப்டர் ஷீ கோஸ், அவள் சொன்ன பின் அப்படின்னா ஆஃப்டர் ஷீ டெல்ஸ், அவன் செய்யும் வரைனா டில் ஹீ டஸ். ஸோ ரகு கொடுத்து கொண்டு வந்த பின், கொண்டு வானா என்ன, பிரிங், ஸோ ரகு கொண்டு வந்த பின்னா ஆஃப்டர் ரகு பிரிங்ஸ், எஸ் சேர்த்தணும், ஏன்னா ஒரே ஒரு பேர் தான். ஸோ இங்கே வந்து ஒரு பேர் வந்துச்சுன்னா இந்த டீம், ஒன்றை விட அதிகமான பேர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டீம். ஸோ வாசு எடுக்கும் வரைனா டில் வாசு டேக்ஸ், ஓகே? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீ ஷீ திஸ் தட் நேம் சிங்குலர் கூடலாம் வேர்ப் சேரும்போது எஸ் போடணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதில் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் அண்ட் டஸ், இங்கே வந்து வெறும் எஸ் சேர்த்தக்கூடாது, இஎஸ் தான் போடணும், சரிங்களா? அண்டர்லைன் பண்ணி அதை காமிச்சிருக்கேன், எல்லா இடத்துக்குமேனா எல்லா இடத்துக்குமே தான், சரிங்களா? கோஸ் அப்படின்னு சொல்லும்போது வெறும் எஸ் சேர்த்தும் கோஸ் இஎஸ், அதேமாதிரி டஸ் டூஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, சரிங்களா? டஸ் அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஹின்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அது வந்து வேறு, சரிங்களா? டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிற மாதிரி ஆயிரும், இது வந்து ப்ளூரல் கிடையாது, இது கிராமட்டிக்கல் ஃபார்ம், சரிங்களா? இப்போ அடுத்தது அதே தான், தான் மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தான் ஒன்லின்னு படிச்சுருக்கோம், அதே தான் நம்ம ஆல்ரெடி அதே ரூல் தான், தான் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பின்னாடி போடணும். ஸோ அவனைத்தான் அப்படின்னா ஹிம் ஒன்லி, இங்கே பாருங்கள் இது செகண்ட்ரி, ஸோ இங்கேயும் செகண்ட்ரி தான். அவளைத்தான் அப்படின்னா ஹர் ஒன்லி, ராஜாவைத்தான்னா ராஜா ஒன்லி, வெள்ளிக்கிழமைத்தான்னா ஆன் ஃப்ரைடே ஒன்லி, இதெல்லாம் கேஷுவல் டாக், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டை அப்போ பார்த்தீங்க வெள்ளிக்கிழமை தான் பார்த்தேன், இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆச்சு, வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும், சரிங்களா? த ஃபிலிம் வில் கெட் ரிலீஸ் only on on Friday only, சரிங்களா? on Friday only, only on Friday சொல்லிடுங்க, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஆயிரும். இது வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னா the movie will get released on Friday only, ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டேர்மில் சொல்கிறேன். இதே மட்டும் வந்துச்சுன்னா only போடணும், அந்த only வந்து முன்னாடி வந்துடும், அவனை மட்டும் only him, சரிங்களா? ஸோ அவனை மட்டும்தான் கூப்பிட்டாங்க, அவனை மட்டும்தான் திட்டுனாங்க, சொல்லுவேன் இல்லைங்களா? த டீச்சர் ஸ்கோல்டட் ஒன்லி ஹிம், எங்களால் திட்டவே இல்லை, த டீச்சர் டிட் நாட் ஸ்கோல்ட் அஸ், ஷீ ஸ்கோல்டட் ஒன்லி ஹிம், அவளை மட்டும் அப்படின்னா ஒன்லி ஹ, ராஜாவை மட்டும்னா ஒன்லி ராஜா,
வெள்ளிக்கிழமை மட்டும்னா ஒன்லி ஆன் ஃப்ரைடே. ஸோ இந்த இடத்துல வந்து ஆன் கண்டிப்பாக போடணும், கண்டிப்பாக போட்டு பேசுங்க சரிங்களா. நம்ம ஆல்ரெடி டைம் பீரியட்ஸ் லெசனில் பார்த்துருக்கோம், கிழமை வந்ததுன்னா ஆன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான், பட் இருந்தாலுமே இப்போ வந்து மூவி எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சி போகிறீங்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலை, வெள்ளிக்கிழமை தாங்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ மூவி வில் கெட் ரிலீஸ் ஆன் ஃப்ரைடே ஓன்லி. இதே நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஓ மூவி ரிலீஸ் ஆகலையே எப்போ ரிலீஸ் ஆகுங்க, வென் வில் த மூவி கெட் ரிலீஸ் ஆன் ஃப்ரைடே ஓன்லி. அவங்க பதில் கொடுக்குறவங்க ஃப்ரைடே ஓன்லின்னு சொன்னாங்கன்னா தப்புன்னு கிடையாது, பட் ஆன் ஃப்ரைடே ஓன்லின்னு சொல்லிட்டிங்கன்னா கேட்குறக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஃபோர்த் பார்ட்டில் வந்து நான் வெறும் இந்த எக்ஸப்ஷனல் ப்ரிபோர்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் ப்ரிபோர்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் ஃபிஃப்த்து பார்ட்டில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. அண்ட் வந்து ஃபிஃப்த்து பார்ட்டில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இது வரைக்கும் ஃபைவ் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிபோர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து எல்லாமே ஆல் டுகெதராக சென்டென்சஸ் மட்டும் போட்டு எக்ஸசைஸ் வந்து செப்பரேட்டாக போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீதி இருக்கிற அடுத்த செட் ஆஃப் ப்ரிப்போர்ஷன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.